MCU The Avengers Endgame மூலமா இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு இந்தியால ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த படத்தை MCU-ஓட ஃபேன்ஸ் பல பேரும் ரொம்ப எமோஷனலா பாத்துட்டு இருக்காங்க. டாப் செலிபிரிட்டிஸோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது எந்த அளவுக்கு அதை செலிபிரேட் பண்ணுவாங்களோ அதே அளவுக்கான ஒரு செலிபிரேஷன் இப்ப தமிழ்நாட்டில் இந்தியால அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் படத்துக்கு கிடைச்சிருக்கு. அதனாலதான் இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங் இந்தியால பாகுபலி 2-ஓட ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு ஹாலிவுட் ஃபிலிம்க்கும் இல்லாத அளவுக்கு 2.5 மில்லியன் டிக்கெட்ஸ்க்கு மேல ப்ரீ புக்கிங்ஸ் நடந்திருக்கு. இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் மட்டும் அரௌண்ட் 70 crores நடந்திருக்கான். இது மூலமா பாகுபலி த கன்க்ளூஷனோட ப்ரீ புக்கிங் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் பீட் பண்ணிருக்கு. ஏன்னா பாகுபலி த கன்க்ளூஷனோட ப்ரீ புக்கிங் 37.50 crores நடந்திருக்கு. அதுல இருந்து அப்படியே டபுள் த அமௌண்ட் எண்ட் கேமோட ப்ரீ புக்கிங் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்தியாவில் மட்டும் இந்த படத்தை அரௌண்ட் 2600 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ மேபி ஓப்பனிங் டே கலெக்ஷனாக இந்தியாவில் 50 crores கலெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா ட்ரேட் அனலிஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பல தியேட்டர்ஸில் ரவுண்ட் த கிளாக் இந்த ஃபிலிமை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்காக பெர்மிஷன் அப்ளை பண்ணியிருக்காங்களாம். ஃபேன்ஸோட இந்த வெறித்தனமான கிரேஸ்னால ஒரு சிலர் இந்த டிக்கெட்டை பிளாக்ல $500, அதாவது 34,000 வரைக்கும் வித்துருக்காங்களாம். சரி, இந்தியாவில் தான் இப்போ ரிலீஸ் ஆகுது, பட் மற்ற கண்ட்ரீஸில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சுல. இந்த படத்தோட வேர்ல்டு வைட் ஓப்பனிங் டே கலெக்ஷன் 1403 crores சொல்கிறாங்க. அதில் சைனால இருந்து மட்டுமே 334 crores வந்துருச்சு. சைனால மட்டும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனாக $107 million கலெக்ட் பண்ணியிருக்கான். CNN-ஓட ரிப்போர்ட் படி நார்த் அமெரிக்காவோட ஓப்பனிங் வீக்கெண்ட் கலெக்ஷன் மட்டும் 1823 crores அப்படின்னும் எப்படியும் 300 billion கிராஸ் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வேர்ல்ட் சினிமாவில் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ஒரு புது ரெக்கார்டை கிரியேட் பண்ண போதுன்னு சொல்லி தான் பல ட்ரேட் அனலிஸ்ட்டும் ப்ரிடிக் பண்ணியிருக்காங்க. பின்ன மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸோட எண்ட் இது. இத்தனை வருஷமாக பல பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சீரீஸ்க்கு ஒரு முடிவு வந்திருக்கு அப்படிங்கும் போது பல பேரும் பயங்கர எமோஷனலாக இதை பார்க்குறாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே இந்த எண்ட் கேமோட ரிவ்யூஸும் வேறு லெவலில் இருக்குது. இது ஒரு ப்ராப்பர் எண்ட் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. எல்லா சூப்பர் ஹீரோஸோட ஃபேன்ஸுக்கும் ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி ரொம்ப எமோஷ்னலாக இந்த சீரீஸை முடிச்சிருக்காங்க. பல ஃபேன்ஸும் தியேட்டர்லேருந்து அவ்வளோ எமோஷ்னலாக கண் கலங்கி வெளியே வராங்க. இன்ஃபேக்ட் பல பேர் புக் பண்ணும்போதே 2-3 shows எல்லாம் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சில தியேட்டர்ஸில் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸோட 22 films மேரத்தான் ஷோவாக ரன் பண்ணவும் டிசைட் பண்ணியிருக்காங்களாம். இந்த சீரீஸ் எங்கே வந்துருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது? இந்த MCU-ல உங்களோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோ யாரு? அதோட அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் பற்றின உங்களோட ரிவ்யூஸையும் கீழே கமெண்ட்டில் வித்யாவோட ஷேர் பண்ணுங்கள்.